மனித கழிவுகளை மனிதனே அள்ளும் அவலத்தை தடுக்கின்ற வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் மற்றும் தலித் இந்திய வர்த்தக மற்றும் தொழிற்சங்கம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மனித கழிவுகளை மனிதனே அள்ளுவதற்கு எதிராக 2013 சட்ட திருத்தம் செய்யப்பட்டு மனித கழிவுகளை மனிதர்களை கையால் அள்ளுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. சட்டம் இருந்தாலும் நாடு முழுவதும் இந்த அவலம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கழிவு நீரை அகற்றும் போது அவ்வப்போது உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. 2021 மத்திய அரசு வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் மனித கழிவுகளை அகற்றும் தொழிலாளர்கள் 66,692 பேர் இருப்பதாகவும் அதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டும் 37,379 பேர் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் மகாராஷ்டிரா 7,378 பேருடன் இரண்டாவது இடத்திலும் உத்தராகண்ட் 6,170 பேருடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளது. தமிழ்நாட்டில் 425 மேற்பட்ட தொழிலாளர்கள் இருப்பதாக மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் மனித கழிவுகளை மனிதனே அள்ளும் அவலத்தை தடுக்கின்ற வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியம் மற்றும் தலித் இந்திய வர்த்தக மற்றும் தொழிற்சங்கம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல் திட்டம் மனிதர்களை கழிவுகளை அகற்றும் நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க DICCI அமைப்போடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகியிருக்கிறது. தமிழ்நாடு தூய்மை பணியாளர் மேம்பாட்டு திட்டத்தை ஏற்கனவே மதுரையிலே நான் தொடங்கி வச்சேன். இந்த திட்டப்பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருது. இதன் அடுத்த கட்டமாக பாதாள சாக்கடை திட்டம் பராமரிப்பு மற்றும் கழிவுநீர் அகற்றும் பணிகளை நவீன இயந்திரங்கள் மூலமாக மேற்கொண்டு உயிரிழப்புகளை முற்றிலும் தவிர்க்க திட்டமிட்டுள்ளோம். இந்த தொழிற்சங்கத்தின் மூலமாக ஏற்கனவே டெல்லி மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் 400 மேற்பட்ட நவீன இயந்திரங்கள் மனித கழிவுகளை அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழ்நாடு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை தாக்குதலை கண்டித்து இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற மே 17 இயக்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை தாக்குதல் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. அண்மையில் தரங்கம்பாடி காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தை மே 17 இயக்கத்தினர் முற்றுகையிட முயன்றனர். போராட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி இலங்கை கடற்படை தாக்குதலால் இதுவரை 200 மீனவர்கள் இறந்திருப்பதாக கூறினார். தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலுக்கு பாஜக துணை நிற்பதாகவும் திருமுருகன் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு மீனவர்களை படுகொலை செய்கிறார்கள், தமிழ்நாடு மீனவர்களை சித்திரவதை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்து வருகிறது. இதற்கு மோடி அரசு உடந்தை என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். தமிழ்நாட்டினுடைய அண்ணாமலை இலங்கையினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து வந்த இரண்டாவது நாளில் தமிழ்நாட்டு மீனவன் தாக்கப்படுகிறான் என்றால் அண்ணாமலை யாருக்காக வேலை செய்கிறார்கள்? தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். ஆட்சியில் ஏற்பட்ட 7 சரிவை 2 திருத்தி இருப்பதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஜிடி நாயுடு அரங்கத்தில் எக்ஸ்பிரிமெண்டா என்ற அறிவியல் மையத்தை நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் 62,000 கோடியாக இருந்த தமிழ்நாட்டின் வருவாய் பற்றாக்குறையை 46,000 கோடியாக குறைத்திருப்பதாக கூறினார். ஒரு 7 வருடத்தோட சரிவை கிட்டத்தட்ட ஒரு 2 திருத்தி இருக்கிறோம் என்றதை அறிக்கை தாக்கல் செய்யும் போது தெரிய வரும். அது முதலமைச்சருடைய சீரிய தலைமையில் இதுவரைக்கும் செய்யாத பல நூற்றுக்கணக்கான திருத்தங்களை செய்ததனால் இந்த அளவுக்கு விளைவு கிடைக்க முடிந்தது. மத்திய அரசிடம் இருந்து தமிழ்நாட்டிற்கு 4,000 ரூபாய்க்கும் மேலாக GST நிலுவைத் தொகை வரவேண்டியுள்ளதாக கூறிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கல்விக் கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என்றும் கூறினார். மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க பிப்ரவரி 28 கடைசி நாளாக உள்ள நிலையில் கூடுதல் கால அவகாசம் வழங்கப்படாது என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின் நுகர்வோர் குறித்து உரிய தரவுகள் இல்லாததாக கூறி ஆதார் எண்ணுடன் மின் இணைப்பு எண்களை இணைக்கும் பணிகளை தமிழ்நாடு மின்வாரியம் தொடங்கியது. அதன்படி கடந்த ஆண்டு நவம்பர் 15 முதல் ஆதார் எண்ணை இணைக்கும் பணி தொடங்கி நடைபெற்றது. முதலில் டிசம்பர் 31 ஆதாரை இணைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டு அதன் பின்னர் பல்வேறு அவகாசங்களுக்கு பிறகு தற்போது பிப்ரவரி 28 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது.
இந்த நிலையில் கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க பிப்ரவரி 28 மேல் கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்றார். நேற்று இரவு நிறைவு பெற்றவரை 150,000 பேர் தான் பாக்கிட்டாங்க, மீதியெல்லாம் இணைச்சிட்டாங்க. அதனால இன்று மாலையோடு மின் இணைப்பினோடு ஆதார் இணைக்கக்கூடிய பணிகள் நிறைவு பெறுகின்றன. மின் இணைப்புடன் ஆதாரை இதுவரை 2,66,00,000 பேர் இணைத்துள்ளதாக தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு ஒரு வாரத்திற்கு முன்பே கொண்டாட்டங்கள் களைக்கட்ட தொடங்கியுள்ளன. வண்ணங்களின் திருவிழா என்று அழைக்கப்படும் ஹோலி பண்டிகை மார்ச் 8 நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடன் நகரில் ஹோலி பண்டிகையை வரவேற்கும் விதமாக பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வீதிகளில் கூடிய மக்கள் வண்ணப்பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோன்று இல்லங்களில் கூடிய பெண்கள் உற்சாகத்துடன் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். வசந்த காலத்தை வரவேற்கும் திருவிழாவாக கருதப்படும் ஹோலி பண்டிகையால் தீமைகள் விலகி நன்மைகள் சேரும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். துருக்கியில் மீண்டும் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஒருவர் உயிரிழந்தார். துருக்கி சிரியா நாடுகளை மையமாக கொண்டு கடந்த 6 பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.8 பதிவான இந்த நிலநடுக்கம் அந்நாட்டு மக்களை நிலைகுலைய வைத்தது. இதனால் 50,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் நேற்று துருக்கியின் மலாடியா மாகாணத்தில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் 5.6 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் 20 மேற்பட்ட கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. இடிபாடுகளில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 100 அதிகமானோர் காயமடைந்தனர். இடிபாடுகளில் சிக்கிய மேலும் சிலரை மீட்கும் பணிகளில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.